வணக்கம் நேயர்களே, பல்வேறு இடங்களில் நமது ராணிப்பேட்டை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தடுப்பூசி முகாம் நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம், ராணிப்பேட்டை நகராட்சி, ராணிப்பேட்டை ரோட்டரி சங்கம் இணைந்து இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த முகாம் தொடங்கப்பட்டது. இதில் 18 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. இதில் ஆதார் அட்டை மற்றும் கைபேசி எண் பதிவு செய்ய வேண்டும். சர்க்கரை, இரத்த கொதிப்பு, ஆஸ்துமா மற்றும் இணை நோய் உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து அரசாங்கத்துடைய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ ஆர் ராட்சன் புஷ்பராஜ் அவர்கள், சார் ஆட்சியர் இளம்பகத் அவர்கள், நகராட்சி மண்டல இயக்குனர் விஜயகுமார் அவர்கள், செல்வ பாலாஜி, அப்துல் ரஹீம், தேவிபாலா, முருகன், சாந்தி விமலா, கே எல் லாவண்யா, சந்திரபாப், நிர்மல் ராகவன், ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் திரு சிவலிங்கம், செயலாளர் கமல், பொருளாளர் விமல் மற்றும் இயக்குனர் சமூக சேவை மேம்பாடு ஜனார்த்தனன், ராணிப்பேட்டை ரோட்டரி சங்கத்துடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த இலவச தடுப்பூசி முகாம் சிறப்பாக நடத்தினார்கள். ராணிப்பேட்டை அரசு மேன்கள் பெண் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ஈஸ்வரன். தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 20 நாள் தான். இந்த 20 நாளில் அவருடைய எண்ணங்கள் இந்த கொரோனாவிலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றணும், பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி காப்பாற்றணும், இந்த கொரோனா வராதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும் என்ற எண்ணத்தோட வேறு எதுவும் அவர் பார்க்கல. இது ஒன்று ரெண்டே எண்ணம் தான். இன்றைக்கி அரசு வேற ஒன்றும் செயல்படல, இதுதான் செயல்படும். என்ன தான் அரசு சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றணும், காப்பாற்றிக்கணும். தவிர நம்ம என்னமோ சொல்கிறாங்க போகிறோம், தவறான இதில் சொல்லி யார் இந்த ஊசி போட்டுக்கிறது சார். அதே தான் இந்த மாதிரி முகாம்கள் போட்டு அங்கங்கே போட்டு ஒரு ஒரு நாளைக்கு பல இடத்துல போட்டு இன்னைக்கு முகாம் நமக்கு தடுப்பூசி போட்டுக்கணும்னா அதே கொரோனா வந்தால் கூட நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும், உயிருக்கு பாதிப்பு வராது. அது நிறைய பேருக்கு தெரியல. நான் கூட ரெண்டு ஊசி போட்டுருந்தேன். நான் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறது இல்லை. என்னை எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்றான். நான் தைரியமாக எல்லா இடத்துக்கும் போடுறேன். 19 தொகுதி சுற்றினுக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் தடுப்பூசி போட்டுக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த